Hi friends, welcome to Mount Tabor Gallery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோகனட் ரைஸ். கோகனட் மில்க்ல இருந்து எப்படி ரைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு ஃபுல் கோகனட் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அரைக்கணும். அதுக்கப்புறமா நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்னு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, நான் வச்சிட்டேன். வச்சக்கப்புறம் அது நல்லா சூடாகட்டும். சூடாக அதுக்குள்ள நம்ம அங்க ரைஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ நான் கோகனட்டை நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்றேன். நமக்கு அந்த மில்க்ல மட்டும்தான் செய்ய போறோம், அதனால அந்த திப்பியெல்லாம் நமக்கு வேண்டாம். நல்லா நீங்க வந்து மில்கை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெறும் மில்க் வரும், அப்புறம் அந்த திப்பி இருக்கும். அதுல நீங்க கொஞ்சம் எடுத்து வச்ச சுடு தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய மில்க் கிடைக்கும். ரொம்பவும் ஆட் பண்ணாதீங்க. ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்து அதுல ஊத்திட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க நீங்க. உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து நமக்கு ரெண்டு பவுல் கோகனட் மில்க் கிடைச்சிருக்கு. நம்ம இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம். நான் தேங்காய் திப்பியை தனியா எடுத்து வச்சிருக்கேன், நமக்கு அது வேண்டாம். அடுத்துதான் நம்ம இப்போ செய்யலாம். நான் சுடு தண்ணி இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நான் ஒரு பேன் எடுத்துட்டேன், நல்லா ஆயில் ஊத்துறேன். நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் ஊத்துறேன். பிரியாணி செய்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் கொஞ்சம் ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். என்ன ஸ்பைசஸ்னால் பட்டையும் கிராம்பையும் நான் எடுத்து தட்டி வச்சிருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ மஞ்சத்தூள் போடுறேன், டர்மரிக் பவுடர் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் அளவாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க ஆயிலில். அதுக்கடுத்ததான் இன்னும் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் கலருக்காக நான் ஆட் பண்ணுறேன். அடுத்த ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதில். இது வந்து எப்படின்னா அந்த எண்ணெயில் அந்த ஆயிலில் ரைஸ் வந்து ஃப்ரை ஆகும். நீங்கள் நல்லா வந்து ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது அந்த ரைஸை அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இதுதான் இதில் வந்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இன்னும் நல்லா நீங்கள் நல்ல கலரெல்லாம் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அடுத்ததாக நமக்கு தேவையான அளவு சால்ட் எடுத்து போட்டுக்கலாம். இப்போது நான் வந்து கொஞ்சம் சால்ட் எடுத்து ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு போட்டுருங்க. போட்டுட்டு திரும்பியும் நல்லா வந்து ஸ்டர் பண்ணி விடுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கோகனட் மில்கை இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, நான் ரெண்டு பவுல் கோகனட் மில்க் கிடச்சிச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் ஆட் பண்ணிட்டேன். நான் இதை வந்து மெஷர் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். திரும்பியும் ஒரு டைம் நான் ஸ்டர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து இன்னொரு பவுல் கோகனட் மில்க் இருந்தது, அதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இன்னும் ஒரு டைம் ஸ்டர் பண்ணுறேன். நான் தனியாக வந்து கொஞ்சம் தண்ணி வச்சேன், அது சூடாயிருச்சு. இப்போ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்னு எடுத்து வச்சுருக்கேன். நான் தேவையான அளவு அரிசிக்கு நான் தண்ணியை வந்து இப்போ சுடு தண்ணியை ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போது அந்த ஆயிலில் அந்த ஸ்பைசஸ் மதக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னும் ஒரு டைம் ஸ்டர் பண்ணிவிட்டு அதை வந்து மூடி போட்டு வச்சுருங்க. இப்போது நல்லா நீங்கள் திரவி விடுங்க. இப்போ கலர் வந்துருச்சு பாருங்கள். இது வெந்துருச்சான்னு ரெண்டு டைம் எடுத்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நமக்கு கோகனட் ரைஸ் ரெடி. நல்லா இன்னொரு டைம் ஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கணும் எண்டில். இப்போது நமக்கு கோகனட் ரைஸ் ரெடி. இப்போது இதுக்கு நாங்கள் வந்து கோகனட் ரைஸுக்கு ஃபிஷ் கறி இல்லைனா நான் லாஸ்ட் டைம் போட்ட மட்டன் பால் கறி போட்டு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோகனட் ரைஸு நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.